இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சார்வரி வருடம் மார்கழி மாதம் 12 2020 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த சனிப்பெயர்ச்சியினால 12 ராசிக்காரர்களும் என்ன விதமான பலன்களை பெறப்போகிறாங்க, இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியானார். இந்த சனி பெயர்ச்சினால் குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்கள் அதிக அளவு நன்மைகளையும், குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அந்த வகையில் யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாகவும், தனுசு ராசிக்கு பாத சனியாக 2 இடத்திலும், மிதுன ராசிக்கு அஷ்டம சனியாக 8 இடத்திலும், கடக ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக 7 இடத்திலும், மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4 இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வகையில் மேச ராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை பெறப்போறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது மேச ராசிக்கு இதுவரை 9 இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு 10 இடத்தில் செல்வதால் பலம் குறைவாக தான் இருக்கும். பண விரயம், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், அதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கின்றது. மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு நன்மைகளை பெறுவதற்கும், வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும், தானம் செய்வதும் 10 உருண்டை, அதாவது குறிப்பிட்ட அளவு எடுத்து சனீஸ்வரன் பாதத்தில் வைத்து வரக்கூடிய மக்களுக்கு தானமாக தர வேண்டும். இந்த வருஷம் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது ரிசவராசிக்காரர்கள். ரிசவராசிக்காரர்களுக்கு இதுவரை 8 இடத்தில் இருந்த சனி பகவான் வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் 9 இடத்திற்கு செல்கின்றார். ரிசவராசிக்கு மகரம் 9 இடமாக இருப்பதால் பாக்கிய சனியாக மாறுவது அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்குமாம். இருந்தாலும் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது காரிய தடையும் அதிக அளவு சோகமும் இருப்பதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ராசியாக இருப்பதால் எளிய பரிகாரம் செய்தாலே சனி பகவானின் அருளும் ஆசியும் அதிக அளவு கிடைக்கும். அதாவது முடிந்த அளவுக்கு காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்க வேண்டும், முதியவர்களுக்கு உதவ வேண்டும், பாக்கியஸ்தனி பாக்கியத்தை பெற்று அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்குமாம். மேலும் இந்த சனி பெயர்ச்சியில் முடிந்த அளவிற்கு 9 கை அளவு எல்லை சனிக்கிழமை இரவு தூங்கும் போது தலைக்கு கீழ் வைத்து மறுநாள் அந்த எல்லை காலையில் எடுத்து ஓடுகின்ற நதியில் விட்டுவிட்டால் அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையுமாம். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானமாகவும், இளைய சகோதர ஸ்தானமாக இருக்கக்கூடிய காம திரிகோண ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். இதுவரை 7 இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு 8 இடத்திற்கு வருவது அட்டமத்து சனி என்றும் அஷ்டம சனி என்றும் சொல்வார்கள். ராசிக்கு சிறந்த பலனை அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்க முடியாத சூழலாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அஷ்டம சனியாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தடைகளும் தாமதங்களும் அதிக அளவு ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது அதிக அளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் விரயம் உங்களுக்கு அதிக அளவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் முடிந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு நன்மைகளை பெறுவதற்கு சனிக்கிழமை விரதம் இருந்து கால பைரவரை வணங்குவது அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். வயது எண்ணிக்கையில் 11 தானம் கொடுக்க வேண்டுமாம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை செய்து வணங்குவதும் அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி அதிக அளவு வெற்றியை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்கு இதுநாள் வரை 6 இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்லும்போது கண்டக சனியாக உங்களுக்கு இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தண்டனை, வாகன விபத்து, வீண் செலவு, துயரம், தொந்தரவு அனைத்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கின்றது. அதனால் இந்த காலகட்டத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதற்கு காகத்திற்கு சாதம் வைத்தலும், அனுமனை வழிபடுதலும், எள் தானம் தருவதும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். மேலும் எள்ளை தூங்கும் போது தலைக்கு கீழ் வைத்து தூங்குதலும், மறுநாள் அதை ஓடுகின்ற நதியில் கால்வாயில் போட்டுவிட வேண்டுமாம். இப்படி செய்வதால் சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படும். இப்ப நம்ம அடுத்ததை பார்க்க போறது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் அதிக அளவு காலப்புருஷனுக்கு 5 இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் புத்திர ஸ்தானமாகவும் இருக்கின்றது. மேலும் இங்கு நவநாயகர்களின் நாயகனாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி பெற்ற ராசியாக சிம்ம ராசி இருக்கின்றது.
அதனால் இதுநாள் வரை 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் அதிகளவு நன்மைகள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது தொழிலில் அதிகளவு லாபத்தை பெறுவீர்கள். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் அதிகளவு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாகவே ராசிக்கு சனி பகவான் 3, 6 மற்றும் 11 இருந்தால் அதிக அளவு சிறப்புகளை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வருஷம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையில் 4ல் இருந்த சனி பகவான் தற்போது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவானால் அவ்வளவு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. புத்தி தடுமாற்றம், குழப்பமான சூழ்நிலை அனைத்தும் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல் அதிகமானதாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வதும் புத்தி குழப்பத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயரை வடை மாலை சாற்றி, வெற்றிலை மாலை சாற்றி வணங்கி வருவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு இதனால் அதிக அளவு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 4ஆம் இடத்திற்கு செல்கின்றார். இந்த 4ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான இடமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் வியாதி, பந்து ஜன விரோதம், பகைமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அதிக அளவு கவனத்தோடும் முன்னெச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எழுக்கலந்த சாதம் வைத்து வழங்கி வந்தால் அதிக அளவு நிம்மதி உண்டாகும். கால பைரவரை வணங்குவதும் சதுர்த்தி திதியில் விநாயகரை வணங்குவதும் அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சகம் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. ராசியினுடைய அதிபதி செவ்வாய் மாதங்களில் கார்த்திகையாகவும் ஞானத்தின் திறவுகோளாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதுநாள் வரையில் 7.5 சனியினால் அதிகளவு பாதிப்புகளை சந்தித்து வந்த விருச்சக ராசிக்காரர்கள் இனிமேல் அதிகளவு நன்மைகளை பெறுவீர்கள். 3ஆம் இடம் செல்வது அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். சனி பகவானால் இந்த காலகட்டத்தில் அதிகளவு நன்மையை பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம், பண வரவு அனைத்துமே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிக அளவு காணப்படும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்கள். தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் விருப்பமும் நல்ல ஒழுக்கமும் ஞானத்தில் கண்ணும் கருத்துமாய் இருக்கக்கூடிய குணமும் சாதாரணமாகவே இருக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த சனி பேச்சினால் அதிக அளவு லாபத்தை சந்திப்பீர்கள். மேலும் இதுநாள் வரை ராசிக்கு ஜென்மத்தில் நின்று சிகரத்தை கொடுத்த போதிலும் சங்கடமான சூழ்நிலையை தத்தளித்து தவியை தவித்திருப்பீர்கள். ஆனால் இந்த சனி பேச்சுக்கு பிறகு அவையெல்லாம் மாறி அதிக அளவு நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் அதிகளவு நன்மைகளை பெறுவதற்கு பஞ்சமி திதியன்று வராகிக்கு தேங்காயில் தீபம் ஏற்றி வருவது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அனுமனுக்கு வடை மாலை சாற்றி வணங்குவதால் உங்களுக்கு உடல்நலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். முடிந்த அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது அதிகளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்ம சனியாக அமர்வது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. இருந்தாலும் அதிக அளவு உங்களுக்கு கெடுதலை தரமாட்டார். மேலும் இந்த காலகட்டத்தில் கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்களது தொழில் விஷயத்தில் அதிக அளவு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது முயற்சிக்கு ஏற்ற பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். இதனால் அதிக அளவு விரய சனியாகவும் விரயமும் ஏற்படும். அதை சுப விரயமாக மாற்றினால் அவ்வளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மேலும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு நன்மைகளை பெறுவதற்கு சனிக்கிழமை விரதம் இருந்து விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை 10ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 11ஆம் இடத்தினுடைய அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்திற்கு வருகின்றார். இந்த காலகட்டத்தில் எடுத்த அனைத்து காரியங்களும் வெற்றியும் லாபமும் அதிக அளவு கிடைக்கும். மேலும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அதிக அளவு நல்ல லாபத்தை பெறுவீர்கள்.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த சனி பெயர்ச்சியினால குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்கள், அதாவது மகரம், தனுசு, கும்பம், மிதுனம், கடகம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.